இப்பொழுது எங்களுக்கு வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பார்ப்போம். இந்த சேவரி ரைஸ் செய்வதற்காக சாதம், சமைத்த சாதம் 500 கிராம். அதே போல் எங்களுக்கு காளான் தேவைப்படுகிறது, தக்காளி பழம், பேபி கார்ன், ரெட் பேப்பர், க்ரீன் பேப்பர், இது போல் கறிமிளகாய் போன்ற எல்லாவற்றையுமே நீங்கள் பாவிக்கலாம். ரொம்ப வெங்காயம் தேவைப்படுகிறது, உள்ளி, கருவேப்பிலை, அதே போல் ரம்ப தேவைப்படுகிறது, காய்ந்த மிளகாய், மணத்தூள், மிளகு, உப்பு, அத்துடன் மிளகாய்த்தூள், மஞ்சள், கொஞ்சம் சரக்குத்தூள் இருக்கிறது, கடுகு, அதே போல் எங்களுக்கு ஸ்டாக்கும் கொஞ்சம் தேவைப்படுகிறது, தயிர், பட்டர், ஏலக்காய், கராம்பு, கருவா, சாதிக்காய் பவுடர், அத்துடன் பப்பி சீட்ஸ், கோழி இறைச்சி 200 கிராம், இறால் 100 கிராம். முதலில் எங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் இந்த கோழி இறைச்சி ஒரு பாத்திரத்தில் இட்டுக்கொள்ளும். முதலில் மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, உப்பு, மிளகு, மஞ்சள் சேர்த்து நன்றாகவே இதை பதம் பண்ணி அரை மணித்தியாலம் வைத்த பின்னர் இதை ஒரு பாத்திரத்தில் இட்டு இப்பொழுது நாங்கள் சூடாக்க போகிறோம். எண்ணெய் இடவில்லை, தண்ணீர் இடவில்லை. இப்பொழுது இந்த இறைச்சி கொஞ்சமாக இந்த தண்ணீர் எல்லாமே வத்திய பின்னர் பொரிய விடுவோம். இப்பொழுது நன்றாகவே இப்பொழுது இறால், இறாலுக்கு நான் எதுவுமே சேர்க்கவில்லை, இந்த இறாலை இப்பொழுது சேர்க்கிறேன். கொஞ்சமாக கோழி இறைச்சி அவித்த நீர், ஒரு மேசை கரண்டி கோழி இறைச்சி அவித்த நீரை சேர்த்துக்கொள்ள. காளான் சாதாரணமாக இப்படியான உணவுகளுக்கு சேர்ப்பது நல்லது. காய்கறிகள் என்று வரும் பொழுது ரெட் பேப்பர், க்ரீன் பேப்பர், இப்படியான சிவத்த மிளகாய், பச்சை மிளகாய் போன்றவற்றை சேர்க்கலாம். ஏனென்றால் கேரட், கோவா போன்றவை அவ்வளவாக இத்துடன் பொருந்த மாட்டார். பேபி கார்ன், பெரிய துண்டுகளாக நறுக்கிய பேபி கார்ன், திரும்பவும் மிளகு, உப்பு, மணத்தூள், அதாவது ஸ்பைசஸ் என்று கூறுவோம், இவை எல்லாவற்றையும் சேர்த்தே நன்றாகவே கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கூட ஒரு நல்ல ஒரு சுவையும் மனமும் வருகிறது. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு மேசைக்கரண்டி ஸ்டாக் சேர்க்கிறேன். மிளகாய்த்தூள் அல்லது பப்ரிக்கா பவுடர் என்று கூறுவோம், அதை கூட நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கடைசியாக சுவைக்கு சுவை ஊட்டுவதாக தக்காளி சாஸ், ஒரு மேசைக்கரண்டி தக்காளி சாஸையும் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் இரண்டையுமே தட்டி கடைசியாக நல்ல ஒரு வாசம் வர வேணும் ஆகினாலே இது ஒரு அரை தேக்கரண்டி சேர். கடைசியாக இப்பொழுது நாங்கள் அந்த கறி செய்து வைத்து விட்டோம் இல்லையா, சாதம், சாதத்தை என்ன செய்ய போகிறோம் என்பதை பார்க்கலாம். முதலில் எங்களுக்கு தேவைப்படுகிறது கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் அல்லது வெண்ணெய். இவை இரண்டும் உருகிய பின்னர் முதலில் கடுகு, ஏலக்காய், கராம்பு, கருவா, அத்துடன் சாதிக்காய் பூ, அதையும் சேர்த்துக்கணும். ஒரு 10 செகண்டுக்கு பின்னர் வெங்காயம், சிறிதளவு உள்ளி. சாதாரணமாக உள்ளி எங்கள் உடலுக்கு தேவைப்படுகிறது, ஆகையினாலே உள்ளி, கறிவேப்பிலை, இவை எல்லாமே சேர்த்து இப்பொழுது நன்றாகவே தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்தால் மிகவும் சீக்கிரமாகவே நல்ல நிறமாக வந்து இது நன்றாகவே தாளித்து வரும் பொழுது சமைத்த சாதம், ஒரு கோப்பை சாதத்துக்கு 2 கோப்பை நீர், அதில் 1 கோப்பை நீரும் 1 கோப்பை ஸ்டாக்காக இருக்கலாம். கோழி இறைச்சி அவித்த நீராக நீங்கள் சேர்த்தீர்களானால் மிகவும் நன்றாகவே இருக்கும். கடைசியாக கொஞ்சம் காய்ந்த மிளகாய் சிறு துண்டுகளாக நறுக்கியது, அதையும் சேர்த்து இப்பொழுது இந்த சாதம் தயார். இந்த கறியையும் அதற்கு மேலாக சேர்க்கலாம், இல்லாவிட்டால் அந்த சாதத்துடனேயே நாங்கள் சேர்த்தும் வைக்கலாம், அது இன்னும் நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கு மிகவும் சீக்கிரமாக செய்யக்கூடியதாக இருக்கும்.